திருக்குறள், திருவள்ளுவர், பொருட்பால், அதிகாரம், பழைமை. குறள் 801 முதல் 810 வரை. குறள் 801. பழைமை எனப்படுவது யாதெனின் யாதும் கிழமையை கீழ்ந்திடா நட்பு. விளக்கம்: பழமை என்று சொல்லப்படுவது எது என்று வினாவினால் அது பழகியவர் ஒருமை பற்றி செய்யும் செயலை கீழ்படுத்தாமல் ஏற்கும் நட்பாகும். குறள் 802. நட்பிற்குறுப்பு கெழுதகைமை மற்றதற்கு உப்பாதல் சான்றோர் கடன். விளக்கம்: நட்பிற்கு உறுப்பாவது நண்பனுடைய உரிமை செயலாகும். அந்த உரிமை செயலுக்கு உடன்பட்டவராதல் சான்றோரின் கடமையாகும். குறள் 803. பழகிய நட்பவன் செய்யும் கெழுதகைமை செய்தாங்கு அருமையா கடை. விளக்கம்: பழகியவர் உரிமை பற்றி செய்யும் செயலை தாம் செய்தது போலவே கருதி உடன்படாவிட்டால் அவரோடு தாம் பழகிய நட்பு என்ன பயன் தரும்? குறள் 804. விலைத்தகையான் வேண்டியிருப்பர் கெழுதகையார் கேளாது நட்டார் செய்யின். விளக்கம்: உரிமையால் கேளாமலே நண்பர் ஒன்றை செய்தால் அந்த உரிமையை போற்றி விரும்பும் தன்மையோடு அச்செயலையும் விரும்பி உடன்பட்டிருப்பர் அறிஞர். குறள் 805. பேதைமை ஒன்றோ பெருங்கிழமை என்றுணர்க நோதக்க நட்டார் செய்யின். விளக்கம்: வருந்தக்க செயல்களை நண்பர் செய்தால் அதற்கு காரணம் அறியாமை என்றாவது மிகுந்த உரிமை என்றாவது உணர வேண்டும். குறள் 808. எல்லைக்கண் நின்றார் துறவார் தொலைவிடத்தும் தொல்லைக்கண் நின்றார் தொடர்பு. விளக்கம்: உரிமை வாழ்வின் எல்லையில் நின்றவர் தமக்கு அழிவு நேர்ந்த விடத்திலும் பழமையாய் உறவு கொண்டு நின்றவரின் தொடர்பை கைவிட மாட்டார். குறள் 807. அழிவந்த செய்யினும் அன்பரார் அன்பின் வழிவந்த கேண்மையவர். விளக்கம்: அன்புடன் தொன்று தொட்டு வந்த உறவை உடையவர் அழிவு தரும் செயல்களை பழகியவர் செய்த போதிலும் தம் அன்பு நீங்காமல் இருப்பர். குறள் 808. கேளிலுக்கம் கேளா கெழுதகைமே வல்லார்க்கு நாளிலுக்கம் நட்டார் செய்யின். விளக்கம்: பழகிய நண்பர் செய்த தவறு பற்றி பிறர் சொன்னாலும் கேளாமல் இருக்கும் உரிமை வல்லவர்க்கு அந்த நண்பர் தவறு செய்வாரானால் அது பயனுள்ள நாளாகும். குறள் 809. கேடா வழிவந்த கேண்மையவர் கேண்மை விடார் விளையும் உலகு. விளக்கம்: உரிமை கெடாமல் தொன்று தொட்டு வந்த உறவு உடையவரின் தொடர்பை கைவிடாதவரை உலகம் விரும்பி போற்றும். குறள் 810. விளையார் விளைய படுப்பழையார் கண் பண்பின் தலைப்பிரியாதார். விளக்கம்: தவறு செய்த போதிலும் பழகிய நண்பரிடத்தில் தம் உரிமை பண்பிலிருந்து மாறாதார் தம் பகைவராலும் விரும்பப்படுதற்குரிய சிறப்பை அடைவர்.